தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வணக்கம். இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இடையேயான 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் நாளை தொடங்குகிறது. இந்த டெஸ்ட் தொடரில் ரோஹித் சர்மா முதன்முறையாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் தொடக்க வீரராக களமிறங்க உள்ளார். ரோஹித்துடன் மயன் அகர்வால் தொடக்க வீரராக களமிறங்குகிறார். புஜாரா, கோலி, ரஹானே, ஹனுமா விகாரி ஆகியோர் அடுத்தடுத்த வரிசையில் இறங்குவார்கள். விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக யார் அணியில் எடுக்கப்படுவார் என்பது பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது. இந்திய ஆடுகளங்களில் பந்து நன்றாக திரும்பும் என்பதால் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனை பொறுத்தமட்டில் பேட்டிங்கை பொருட்படுத்தாமல் விக்கெட் கீப்பிங்கில் சிறந்தவரையே அணியில் எடுக்க வேண்டும். அந்த வகையில் விக்கெட் கீப்பிங்கில் சிறந்தவரான ரிதிமான் சாகாதான் சரியான தேர்வாக இருப்பார் என முன்னாள் விக்கெட் கீப்பர்கள் சிலர் கருத்து தெரிவித்தனர். இந்த நிலையில் முதல் போட்டியில் ரிதிமான் சாகாதான் ஆடுவார் என்பதை விராட் கோலி உறுதி செய்துள்ளார். நாளை போட்டி தொடங்க உள்ள நிலையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய விராட் கோலி ரிதிமான் சாகாதான் ஆடுவார் என தெரிவித்தார். கடந்த 2018 ஆண்டின் தொடக்கத்தில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் ஆடிய ரிதிமான் சாகா காயமடைந்ததால் அதன் பின்னர் 1.5 ஆண்டுக்கு மேலாக டெஸ்ட் அணியில் இடம்பெறவில்லை. வெஸ்ட் இண்டீஸ் தொடரில் அணியில் இடம்பெற்றிருந்த போதிலும் ஆடும் லெவனில் சேர்க்கப்படவில்லை. இந்நிலையில் மீண்டும் ஆடும் லெவனில் சேர்க்கப்பட்டுள்ளார் ரிதிமான் சாகா. இனி முதல் டெஸ்ட் போட்டியில் யார் யார் இந்தியா சார்பாக விளையாடுவார்கள் என்பதை பார்க்கலாம். விராட் கோலி, மயங்க் அகர்வால், ரோஹித் சர்மா, புஜாரா, அஜிங்கியா ரஹானே, ஹனுமா விகாரி, ரிதிமான் சாகா, ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, முகமது ஷமி, இஷான் சர்மா ஆகியோர் விளையாடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.